ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம இந்துஸ் குக் புக்ல ஸ்வீட் ரெசிபி ஷீர் குர்மா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். ஷீர் குர்மா செய்யறதுக்கு ஒரு பேன்ல ஒரு லிட்டர் பால் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். பர்ஷியன் லாங்குவேஜில் ஷீர் அப்படின்னா பால், குர்மா அப்படின்னா பேரிச்சம்பழம் அப்படின்னு அர்த்தம். பால் கொதிக்கிறதுக்குள்ளே நட்ஸ் எல்லாமே நம்ம நெய்யில் வறுக்க போகிறோம். அதுக்கு நெய் 2 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா உருகி வந்ததுமே நீளமாக நறுக்கி வச்சிருக்கிற பிஸ்தா 10 சேர்த்துக்கலாம், முந்திரி 10 சேர்த்துக்கலாம், கூடவே உலர்ந்த திராட்சை 10 சேர்த்து நல்லா பொன்னிறமாக வறுத்தெடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா பொன்னிறமாக வறுபட்டதுமே பிஸ்தா, முந்திரி, திராட்சையை மட்டும் இந்த நெய்யிலேருந்து தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ அதே நெய்யில் ரவுண்டாக கட் பண்ண பேரிச்சம்பழம் 10 சேர்த்து அதையும் நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாம். பேரிச்சம்பழமும் நெய்யில் நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ நெய் இல்லாமல் பேரிச்சம்பழம் மட்டும் தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ மறுபடியும் அதே நெய்யில் 1 கப் பாயச சேமியா சேர்த்து நல்லா பொன்னிறமாக வறுத்தெடுத்துக்கலாம். சேமியா நல்லா பொன்னிறமாக கலர் மாதிரி நல்லா மொறுமொறுன்னு இருக்குது. நம்ம இப்போ தான் பாலில் சேர்க்க போகிறோம். பால் நல்லா கொதிச்சு வந்ததுமே நம்ம வறுத்து வச்சிருக்கிற சேமியாவை சேர்த்து சேமியாவை 8 நிமிஷம் வரைக்கும் வேக வச்சுக்கலாம். சேமியா வேகும் போதே பால் நல்லா கெட்டியாகி வரும். அந்த மாதிரி 8 நிமிஷம் வரைக்கும் சேமியா வெந்ததுக்கப்புறம் 1/2 கப் சர்க்கரை சேர்த்துக்கலாம். இந்த 1/2 கப் சர்க்கரை வந்து மீடியம் ஸ்வீட்டாக தான் இருக்கும். இதை விட ஸ்வீட் ஜாஸ்தி வேணும்னு நினைக்கிறவங்க 3/4 கப்லேருந்து 1 கப் வரைக்கும் சர்க்கரை ஜாஸ்தியாக சேர்த்துக்கலாம். சர்க்கரை சேர்த்து 2 நிமிஷம் வரைக்கும் கொதிச்சதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சிருக்கிற பேரிச்சம்பழம், திராட்சை, முந்திரி, பிஸ்தா, கூடவே 3 ஏலக்காய் சேர்த்து இன்னும் 2 நிமிஷம் வரைக்கும் கொதிக்க வச்சுக்கலாம். ரொம்பவே ரிச்சாக க்ரீமியாக இருக்கக்கூடிய ஸ்வீட் ரெசிபி. இதை நம்ம சூடாகவும் சாப்பிட்லாம், ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லுன்னு சாப்பிட்லாம். இதில் நம்ம கடைசியாக ரோஸ் வாட்டர் 1/4 டீஸ்பூன் சேர்த்து மிக்ஸ் பண்ணால் நம்மளோட ஷீர் குர்மா ரெடி. கண்டிப்பாக எல்லோரும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்துஸ் குக் புக் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.